விவர்ஸ் வெல்கம் டு ஆதிரா சான்மீகம் நான் என் பூஜை அறையில் எவ்வாறு என்னென்ன வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்னென்ன பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிரா சான்மீகத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து பூஜை அறையை வந்து ஏன் வீடியோ எடுத்து போடலைன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு அது மனசுக்கு சரின்னு படலை அதனால் நான் அதை வீடியோ எடுத்து போட நான் விரும்பலை ரெண்டாவது ஆனவளும் பிள்ளைங்க வந்து எப்படிலாம் அந்த பூஜை அறையை வந்து ஆர்கனைஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன கேட்டிருக்காங்க அதனால் டவுட் நிறைய பிள்ளைங்க எப்படி பண்ணணுமா என்னென்ன செலவு வைக்கலாம் எப்படி வைக்கலாம்னு கேட்டிருக்காங்க அதனால் அதை பற்றி சொல்லுவோமே அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு கபோர்டு மாதிரி நல்லா அழகாக அந்த மணிலாம் வச்ச மாதிரி தான் ஒரு சிலர் அதையும் கேட்குறீங்க மணி வந்து பூஜை அறையில் இருக் மாட்டலாமா தாராளமாக மாட்டலாம் அதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது அது அது மா அது நம்ம கோவிலுங்கள்லாம் போனால் க நம்ம கதவுங்களில் மணி இல்லையா அந்த மாதிரி தான் இது ஒரு மணியும் அதனால் மணி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது வந்து அந்த தட்டு இருக்குது நான் கீழேந்து மேலே சொல்கிறேன் முதல்ல எப்பவுமே எந்த ஒரு விஷயமுமே கீழிருந்து மேலே போகணும் நம்ம மேலே போகணும் மேலேருந்து கீழே இறங்கக்கூடாது எப்பவுமே நல்லா மேலே வரணும் நான் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஏமோடு நீங்கள் எது ஒன்றுமே செய்யுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழ்த்தட்டில் நான் கீழே அந்த ட்ராவு மாதிரி ஒன்று இருக்கும் அதில் என்னென்ன வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்தந்த விஷயம்லாம் நீங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கணும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் கற்பூரம் வெண்கடுகு சாம்பிராணி அது ஜவ்வாது அத்தரு என்னென்ன உங்களுக்கு வாசனை திரவியம் இருக்குதோ அது பன்னீர் கோமியம் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் என் அந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடக் அடி அடுக்கி வச்சுருக்கேன் எல்லா திரிகளும் நான் வச்சிருக்கேன் நின நினைக்கிறேன்னா இன்றைக்கி நான் மஞ்சள் திரி போட்டு ஏற்றணுன்னு நினைப்பேன் மஞ்சள் திரி போட்டு ஏற்றுவேன் பச்சைத்திரி போட்டி ஏற்றணும்னு பச்சை பச்சைத்திரி போட்டி ஏற்றுவேன் அந்த மாதிரி நீலத்திரி சிகப்பு திரி வச்சிருக்கேன் பஞ்சு திரி எல்லா எல்லாத்திரியும் நான் வச்சிருக்கேன் அதே மாதிரி எல்லாத்தையுமே அந்த அந்த டிராவில் ஆர்கனைஸ் பண்ணி சின்ன சின்ன பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு அழகாக நான் வச்சுருப்பேன் எது எடுத்தாலும் கரெக்டாதது அந்த இடத்துல இருக்கும் அதில் வந்து மேல்த அதுக்கும் அதுக்கும் மேல்தட்டில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாமிகள் எல்லா ஃபோட்டோ படம் தான் வச்சுருக்குறேன் எல்லா படமும் வச்சுருக்குறேன் நான் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி அப்படின்னு வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து சரஸ்வதி படமே ஒன்று நான் வந்து கூத்துனூர் சரஸ்வதி கோவிலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க டென்த்து எழுதும் போது அந்த அந்த கோவிலுக்கு நாங்கள் போனப்போ வாங்கிட்டு வந்த படம் அது இத்தனை வருஷமாக நான் ரொம்ப பாதுகாப்பாக நான் வச்சிகிட்டு இருக்கேன் அந்த படத்தை அந்த சரஸ்வதி அம்மா தனியாக இருப்பாங்க கூத்துனூர் சரஸ்வதி நீங்கள் கூட டென்த்து பிள்ளை பிள்ளைங்க பரிச்சை எழுத போதுங் போகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு நம்பிக்கை நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் போயிட்டு வாங்கலாம் கண்டிப்பாக அந்த அம்மா நம்மளை மேல் நோக்கி கொண்டு வந்துடுவாங்க அந்த படம் நான் வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து குபேரம் படம் வச்சுருக்குறேன் அதில் வந்து அந்த இடத்துல வந்து குபேர விளக்கு ஏற்றி வைப்பேன் அதுக்கு மேலே என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாமியும் கலந்த மாதிரி ஒரு படம் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அஷ்டலட்சுமி படம் வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போது வெள்ளருக்க விநாயகர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த வெள்ளருக்க விநாயகர் ரெண்டு விநாயகர் வச்சுருக்கார் ரெண்டுமே நான் திருவந்திபுரத்தில் வாங்கினது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கோவிலுக்கு போகும்பொழுது நான் வாங்குவேன் அந்த ஒரு சிலையாகட்டும் ஒரு குங்குமம் ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் இதெல்லாம் நான் வந்து கோ கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்து வைக்கிறது வழக்கம் தாலி கயிறு மஞ்சள் இதெல்லாமே அந்த கீழாவில் எல்லாமே இருக்குது அதை எல்லாமே கரெக்டாக அந்தந்த இடத்துல கண் இது பண்ற மாதிரி கரெக்டாக வச்சிருக்கிறேன் நான் அந்த மேலே சொன்ன இல்லைங்களா வெள்ளருக்க விநாயகர் ரெண்டு விநாயகர் வச்சுருக்குறேன் நான் ரெண்டாவது இன்னும் ஒரு கல்வி கல்லில் செஞ்ச விநாயகர் மா சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சிலை மாதிரியே இருக்கும் அது அந்த சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணணுமான்னு கேட்பீங்க பிள்ளைங்க அது எப்பவுமே ஒரு அடி இருக்கிறா ஒரு அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிலைக்கு தான் நம்ம வீட்டில் அபிஷேகம் பண்ணணும் ஒரு அடிக்கு கீழே இருக்கிற சிலைக்கெலாம் அபிஷேகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அந்த விநாயகர் சிலை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு பாட்டி வயசான பாட்டி அவங்கள பார்த்தா அவையார் மாதிரியே இருக்கும் அவங்க வந்து அந்த வயசான காலத்தில் அந்த சிலையெல்லாம் வச்சு விற்பாங்க எனக்கு அவர்கிட்ட அங்கே விநாயகர் வாங்கணும்னு ஆசை ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி அதுவுமா அவங்கக்கிட்ட அந்த சிலையை நான் வாங்கிட்டு வந்து என்னோடய பூஜாரையில் நான் வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து எல்லா படமும் இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லைங்களா அப்புறம் வந்து இந்த லாவிங் புத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சிருப்பாங்க என்னோட நம்பிக்கை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை வச்சு சுற்றி காசு போட்டு அந்த லாஃபிங் புத்தாவை நான் வச்சுருக்கிறேன் அதுக்கும் நான் வெளியே நெப்பெல்லாம் பூ போகிறேனோ அந்த லாஃபிங் புத்தாவுக்கும் நான் பூ வைப்பேன் அது வந்து எனக்கு எனக்கு வந்து அது இருந்தால் அது எதுவும் பின்னாடி மூட்டையெல்லாம் தங்க மூட்டையெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அது நான் என் வீட்டில் இருக்கட்டும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை வச்சுருக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் சொன்ன இல்லைங்களா அதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் பூ வைக்கிறது இது தான் தட்டில் மேல்தட்டில் கீழ்த்தட்டில் இந்த சாமி வச்சிருக்கிறேன் பெருசு பெருசாக எதுவும் கிடையாது மூணு விளக்கு தான் நான் ஏற்றுவேன் பூஜை அறையில் ஒரு வந்து கஜலக்ஷ்மி விளக்கு ஒன்று வெள்ளி விளக்கு ஏற்றுவேன் ஒன்று வந்து அதுவும் கஜலட்சுமி விளக்கு தான் ரெண்டுமே தட்டு வச்சு ஏற்றுவேன் கோமாதா வச்சுருக்குறேன் நான் கோமாதா சிலை ரொம்ப அருமையாக இருக்கும் பித்தளை சிலை ரொம்ப அருமையாக இருக்கும் அது வச்சுருக்குறேன் ரெண்டாவது வந்து எ இதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நினைப்பேன் அந்த சால கிராமம் சாலை கிராமம்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கோமதி சக்கரம் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் வந்து ரொம்ப வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் தனியாக ஒரு பூஜரை இருக்கணும் அதுக்கு நான்வெஜ் செய்கிறவங்க ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அதனால் நான் அதை அதை வந்து அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாமான்றேன் தெரில ஆனால் எல்லா வாசனை திரவியங்கள் எல்லாமே என்னுடைய சாமியாரை தாண்டினு பச்சை கற்பூரம் நான் ஏதாவது விடுபட்டு போயிருந்தால் கூட நீங்கள் கேளுங்கள் இது எல்லாமே என் பூஜை அறையில் இருக்குது அந்த ட்ராவில் திறந்தோம்னா அதில் இல்லாத விஷயமே கிடையாது எப்போ நாட்டு மருந்து கடைக்கு போனாலும் தேடி 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 இது வைக்கணும் அது வைக்கணும் இது வேணும் அது வேணும்ன்ட்டு வாயின் வந்து நான் பூஜை அறையில் வைக்கிற வழக்கம் உண்டு ஆனால் அதிகமாக நான் செலவு நான் பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப சிம்பிள் சிம்பிளாக நான் சாமி கும்பிடுவேன் ரொம்ப சிம்பிளாக நான் வந்து சாமியை வணங்குவேன் நான் வன் அந்த அந்த ஒரு விளக்கு ஏற்றும் பொழுதே இந்த விளக்கை நான் ஏற்றுறேன் எனக்கு இந்த விஷயம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் அந்த விளக்கை நான் ஏற்றுவேன் அந்த விளக்கை ஏற்று அந்த விளக்கு ஏற்றி வச்சாலே என் மனபாரமே குறைஞ்சிரும் என் மனவேதனையே குறைஞ்சிரும் உண்மையாக நான் சொல்கிறேன் நீங்கள் கூட நான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கு கொஞ்சம் நேரம் பாருங்கள் எவ்வளோ மனக்கஷ்டம் எவ்வளோ மனபாரம் இருந்தால் கூட உங்களுக்கு குறைஞ்சிரும் கொஞ்ச கொஞ்சம் நேரம் அந்த விளக்கை உத்து பார்த்தீங்கனாலே போதும் நம்மளுக்கு அதனால தான் அந்த விளக்கு வீட்டில் விளக்கேற்று அப்படின்னதை சொன்னது அதுக்காக தான் நான் இதெல்லாம் தான் என்னோடய பூஜை அறையில் வச்சிருக்கேன் நான் வேறு எதுவும் விடுபட்டு போயிருந்தால் நான் திருப்பி இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றபடி நான் வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் எதுவுமே நான் இவ்வளோ தான் ஆனால் அந்த டிராவில் வைக்கக்கூடிய பொருட்களில் தான் எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதெல்லாம் தான் வைக்கணும் இதெல்லாம் இருந்தாலே போதும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இருக்க விநாயகர்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டு பூஜை அதை தான் நான் பாரு உங்கள்கிட்ட சொல்லுவேன் அந்த வெண் வெள்ளை இருக்க விநாயகருக்கு பூஜை பண்ணுங்கள் சொந்த வீடு பாதியிலேயே நிற்கிது அப்படின்லாம் நீ கவலைப்படுறீங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு அந்த அருகம்புல் சாத்துங்க சொந்த வீடு பாதியில் இருந்து நின்று இருந்த வீடு கூட டக்குன்னு எழும்பிடும் அந்த மாதிரி அந்த அதை செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சொந்த சொந்த வீட்டுக்கு அதை நான் கண்டிப்பாக நான் அந்த வெள்ளருக்கு விநாயகரை சொல்லுவேன் இந்த கல்விநாயகர்னு சொன்னேன் இல்லைங்களா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விநாயகர் அவர் அவரை வந்து நான் எனக்கு எனக்கு வந்து இஷ்ட தெய்வம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் அடுத்தது என்னோடய குலதெய்வம் என்னோட என்னோடய குலதெய்வம் குலசாமின்னு சொல்லுவாங்க என்னோட இஷ்ட தெய்வம் அடுத்தது அங்காள பரமேஸ்வரியை ரொம்ப வேண்டி விரும்பி நான் கும்பிடுவேன் நான் எனக்கு இதையெல்லாம் ரொம்ப வந்து நம்பிக்கை தரக்கூடிய தெய்வங்கள் எனக்கு அவங்களுக்கு நான் தீபம் ஏற்றி வச்சாலே எனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு தீமையும் எனக்கு வராமல் செஞ்சுருவாங்க விவர்ஸ் வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்